வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக வீட்டில் அவன் இல்லாமல் எப்படி பீஸா செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பீஸா பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. வெளியில் 300-400 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அவன் யூஸ் பண்ணாமல். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸாவுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்கு வெதுவெதுப்பான 1/4 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலுக்கு பதிலில் வெறும் பிளைன் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். பால் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். மைதா மாவு 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். அளவில் 400 கிராம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பை நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை வந்து இந்த மாவில் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் பால் வேணாம் அப்படின்றவங்க பிளைன் வாட்டர், கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற வாட்டரில் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற பாலோ இல்லை தண்ணியோ பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்க தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு அப்படி வந்து ஊறட்டும், அப்படியே விட்டுடலாம். பீஸாவோட டாப்பிங்க்கு ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை, 3 கலரில் கேப்சிகம், பிளாக் ஆலிவ்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பீஸாவோட மாவு 2 மணி நேரம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் உள்ளே ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில். ரெடி பண்ணியிருக்க மாவில் 1 போர்ஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்துகிற சில்வர் பிளேட்லேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாக தட்டாமல் ரொம்பவும் கனமாக தட்டாமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கீழே இருக்க பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபோக் வச்சு அங்கங்கே வந்து லைட்டாக நம்ம குத்தி விட்டுறலாம். அப்போ தான் ஒரே மாதிரி வந்து பேக் ஆகும். இப்போ இதுக்கு மேலே வந்து பீஸா சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம் கொஞ்சமாக. பீஸா சாஸ் வந்து சின்ன பவுச்சிலே கூட கிடைக்குது இப்போ கடைகளில். இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம மசாலா சீஸ் வந்து தூவி விட்டுட்டு ஆனியனை, கேப்சிகம், ஆலிவ்ஸ் எல்லாமே வந்து மேலே கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். மேலேயும் கொஞ்சம் சீஸ் வந்து தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறமா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம், எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடாய்க்குள்ளே நம்ம அந்த பீஸாவை வந்து வச்சிடலாம். கரெக்டாக 12-15 நிமிஷத்துக்குள்ளே பீஸா வந்து ரெடி ஆயிடும். நமக்கு டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட் 15 நிமிஷத்தில் சுட சுட சீஸியாக கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பீஸா நம்மளால் வீட்டில் ரெடி பண்ண முடியும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த பீஸாவை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.